வணக்கம் தமிழ் மக்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய்ஸ் வேர்ல்டில் ஒரு ஃபோர்ட்டுங்க. அந்த ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா, அலிபாக் அப்படிங்கிற பீச்சை ஒட்டி தான் இருக்குது அந்த ஃபோர்ட். அதுக்கு நம்ம ரோடு வழியாகவும் போகலாம், சர்ச் கேட்லேருந்து ஷிப் வழியாகவும் போகலாம். நாங்கள் ரோடு வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த ஃபோர்ட்டுக்கு. அலிபாக் வந்தாச்சு. அலிபாக்லேருந்து 2 கிலோமீட்டர், அதாவது நடுக்கடலில் இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிக்கு நடுவில் இந்த குலாபா ஃபோர்ட் இருக்குது. இந்த ஃபோர்ட் வந்து சிவாஜி மகாராஜா மகாராஷ்டிராவில் நிறைய ஃபோர்ட் அவருடைய கைவசம் இருந்துச்சு. அதில் முக்கியமாக இந்த ஃபோர்ட்டும் ஒன்று. இந்த ஃபோர்ட்டு கடற்கரையொட்டி 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. நடுக்கடல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தண்ணிக்கு இருக்குது தான். அதை சுற்றி நம்ம நடந்தும் போகலாம், ஆனால் இங்கே குதிரை சவாரி இருக்குது. குதிரை சவாரினா குதிரை வண்டியும் ஓடுது. அந்த ஃபோர்ட் வரைக்கும் கொண்டு போய் விடுறாங்க. காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஃபோர்ட் திறந்துருக்கும். அது மாதிரி ஒரு குதிரையில் தான் நாங்கள் ஏறி போனோம். அந்த குதிரை வண்டியில் ஃபர் ஹெட்டுக்கு 200 ரூபாய் வாங்கினாங்க, அதாவது அப் அண்ட் டவுன் சேர்த்து தான். இந்த ஃபோர்ட் வந்து இப்போவும் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஃபோர்ட்டாக தான் இருக்குது. இது மும்பையில் இது மாதிரி 10-11 ஃபோர்ட் இருக்குங்க. அதில் முக்கவசி இந்த சத்ரபதி சிவாஜி அவருடைய ஆட்சியின் போது தான் இந்த ஃபோர்ட்டெல்லாம் இருந்திருக்கு. அரபிக் கடலில் இந்த ஃபோர்ட் இருக்குது. இது 300 வருடம் பழமையானது. அதாவது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8-9 நிமிஷத்துக்குள்ளே இந்த சைடு வந்துட்டோம். ரொம்ப தூரம்லாம் நடந்து போகலாம், தண்ணி கொஞ்சம் குறையும் போது நடக்கலாம்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய சுற்றளவு வந்து வடக்கு தெற்குலேருந்து 900 அடி, கிழக்கு மேற்கா வந்து 300 அடி இருக்குது இந்த ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டோட வெளிப்பக்கம்தான் இது, அதாவது வெறும் கருங்கற்களை வச்சே கட்டியிருக்காங்க. அதை ஒன்றும் பூசியிருக்க மாதிரி தெரியல. அந்த கல்லை வந்து அந்த இன்பிட்வீனில் வச்சு அப்படியே செட் பண்ணி அது மாதிரி தான் இந்த ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஆட்சியின் போது மிக முக்கியமான கடற்கரைக்கு பாதுகாப்பு படையாக இந்த ஃபோர்ட் இருந்திருக்கு. அதாவது இந்த ஃபோர்ட்டும் ஜின்ஜீரானுங்கிற இன்னொரு ஃபோர்ட்டும் கடல் எல்லையை பாதுகாக்கிறதுக்காக இங்கே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 போர் வீரர்கள் இந்த ஃபோர்ட்டில் இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த குறிப்பில் இருக்குது. இதுதான் முக்கியமான கதவு இந்த ஃபோர்ட்டில். இது மாதிரி 2 கதவு தான் இருக்குது இந்த ஃபோர்ட்டுக்கு உள்ளே போக. வெளிப்பக்கம் வர்றதுக்குன்னு 2 தான் இருக்குது மொத்தமே. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஃபர் ஹெட் டிக்கெட் வந்து 10 ரூபீஸ் தான். இங்கே ஃபோர்ட்டோட அந்த சரித்திரத்தை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கிலீஷு, மராத்தி, ஹிந்தி, கொலாபா ஃபோர்ட்னு போட்டிருக்காங்க. அந்த சரித்திரம் ஃபுல்லாக இதில் எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கனாக்கா, மராட்டிய மகாராஜா சிவாஜி அவருக்கு பிறகு இந்த ஃபோர்ட் வந்து போர்ச்சுகீசியர் கைவசம் வந்தது. பின்னர் அது சித்துக்கள் அப்படிங்கிறவங்க கைவசம் இருந்தது. அதற்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கை மாறியது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டு பாருங்கள், இது உள்ளே இப்படி தான் இருக்குது. நிறைய இடிஞ்சு போயிருக்கு. இந்த இதுக்குள்ளேயே ஒரு அழகான ஒரு கோவில் தெரியுது அவங்களுக்கு. இந்த ஃபோர்ட்டுக்கு உள்ளவே இருக்குது இதெல்லாம். இப்போ இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். அதாவது இந்த இடிஞ்ச இந்த பாகங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே மாடிப்படி மாதிரி போய் அதுக்கு மேலே கொஞ்சம்லாம் இருக்குது. இந்த சிவரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது கோவில் வந்து கணபதி கோவில். இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய கோவில். கோவிலுக்கு முன்னாடி இந்த கற்களாலான இந்த விளக்கேற்ற கம்பம் இருக்குது பாருங்கள். அது ஆஞ்சநேயர் கோவில், மகாதேவ் கோவில், இது மாதிரி நிறைய இதுக்குள்ளே சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது. இங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது, அதாவது கோயிலை ஒட்டன மாதிரி. இதுதான் அப்சாரா நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த குளம். ஆனால் இப்போ தண்ணி ரொம்ப பாசி பிடிச்சிருக்கு. இதனுடைய சுத்த சிவரெல்லாம் ஒன்றுமே வீணாகாமல் அப்படியே இருக்குது. இதுக்கு இந்த சைடு போகிறதுக்கு ஒரு கதவு இருக்குது, அதுக்கு மாடிப்படி இருக்குது பாருங்கள். வெளிப்பக்கம் இந்த குளத்தை விட்டு வெளியே வந்தால் இந்த கோவில் கணேஷாமன். இந்த கோவில் வந்து மெயினாக உள்ளே இருக்க மூலவர் வந்து கணபதி தான்.
ரொம்ப அழகான கணபதி கோவில் இது. இதுக்குள்ள நம்மளும் போலாம் பாருங்க. இவர் தான் அந்த கணபதி. இந்த கணபதி கோவில் உள்ள போனோம்னா அதை சுற்றி வர்றதுக்கும் இப்படியெல்லாம் இருக்குது. அதை சுற்றி கதவுகள் இருக்கு. கதவுல அது என்ன சொல்கிறது, ஜன்னல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கற்களாலே செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பக்கமும். அதனுடைய வெளிப்புறத்தில் அனுமான் கோவில், பவானி கோவில், யஷ்வந்த் தஸ்கிரி அப்படிங்கிற பகவானுடைய கோவிலும் இதுக்கு வெளிப்புறத்தில் இருக்குது. இந்த கற்களால் செதுக்கப்பட்ட இந்த சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா செதுக்கியிருக்காங்க இது. அதாவது அந்த கல்லே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. அப்படியே பல பல பலன்னு அந்த மாதிரி செய்திருக்க, மரத்தில் செஞ்ச மாதிரி இருக்கான்னா இது கற்கள் தான். இதுதான் அந்த கோவில். அழகான கணேஷா கோவில் விட்டு நம்ம வெளிப்பக்கம் வரோம். இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். நாங்கள் வந்தது நேரம் சாதாரண நாளில் தான் வந்தோம். கொஞ்சம் லீவ் நாளில் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. இது பாருங்கள் மேல் பக்கமாக இப்படியே போனாக்க இது ஒரு மதில் செவரு தான் நினைக்கிறேன். இப்படி டேமேஜ் ஆகி மிச்சம்தான் இது இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் இதனுடைய வியூ எப்படி இருக்குன்னு. நிறைய கருங்கற்கள் இருக்குது அந்த கடலுக்கு நடுவில் நடுவில். அப்படி இது வந்து அதனுடைய மேல் பக்கம். இந்த கோட்டைக்கு மேலே நம்ம நடந்து போகிறோம். கோவில் விட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. சிவாஜி மகாராஜா நிறைய கோட்டைகள் ஆண்டார்னு பாட புத்தகத்தில் படிச்சிருக்கேன். நான் வந்து இங்கே 10 வருஷம் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கோட்டைக்கு வரேன் நான். என்னுடைய பிளேலிஸ்டில் நிறைய இருக்குது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பற்றி. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய ஹெட்டிங் இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த மூணு முகப்பு தான் இப்போ ஒழுங்காக இருக்குது. மற்ற முகப்புகள்லாம் நிறைய இடிஞ்சு விழுந்திருக்கு. இதனுடைய வெளிப்பக்கம் இப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இத்தனையும் இல்லை. பீரங்கி ஒன்று இருக்குது இதுக்கு மேலே போனோம்னாக்கா. ரொம்ப பெருசாக இருக்குது இந்த பீரங்கி. இது அங்கே இருக்கிற மிச்சம், அந்த பில்டிங்கோட சொச்சம். அதாவது மறுபுறம் கதவு யஷ்வந்த் தர்வாஜா. தர்வாஜானா கதவு. ரெண்டு கதவு தான் இருக்குது இந்த கோட்டைக்கு. இந்த வெளிப்பக்கம் கதவு வழியாக அந்த புறம் போனோம்னா அந்த கடலோட அடுத்த பக்கம் போகலாம். இதோ இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க இந்த ஃபுல் கோட்டையும். தெரியுதுங்களா, வரலாம். ஒன் டே பிக்னிக் மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். எங்கள் ஊரில் நான் விழுப்புரத்தில் செஞ்சிக்கோட்டை மட்டும்தான் பார்த்துருக்கேன். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 10-11 கோட்டைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மும்பைக்குள்ளேயே பார்க்கலாம். எத்தனையே பார்க்க முடியுமோ அத்தனையே கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதான், இந்த கோட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். வெளியே வரோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1 மணிக்குள்ளே சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பாகம் இடிஞ்சிருச்சு. மிச்ச மீதியை தான் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அது வந்து பார்வைக்கு இப்போ உள்ள அனுமதி கிடையாது. அவ்வளோதான், இந்த ஃபோட்டோ விட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து அந்த குதிரை வண்டிக்காக காத்துட்ருக்கோம். இதை ஒட்டனா மாதிரியே சர்ஜிக்கல் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இப்போ பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அதை நம்ம வெளிப்பக்கமாக இப்படியே பார்க்கலாம். அப்படியே தெரியுது பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் அது. இங்கே பாருங்கள் எல்லோரும் அதுக்காக தான் காத்துட்ருக்காங்க. நம்ம எந்த வண்டியில் வந்தோமோ அதே வண்டியில் திரும்ப போகலாம். ஆனால் பாருங்கள் போகிறதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி உள்ளே வாங்கிடுச்சு பாருங்கள். தெரியுது அவங்களுக்கு, அப்படியே தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஸோ நடந்தே போகலான்னு நாங்கள் டிசைட் பண்ணி, நிறைய பேர் அப்படி நடந்து போகிறாங்க வண்டிக்காக வெயிட் பண்ணிவிட்டு, அவன் திரும்ப பணத்தை கொடுக்குறானா இல்லையோ, நம்ம கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படின்னு நாங்களும் நடந்து தான் போய்கிட்ருக்கோம். இதே அலிபாக்கை ஒட்டி தான் இன்னொரு பீச் இருக்குது. பட் அதுக்கு இன்னொரு நாள் வரலான்னுட்டு நாங்கள் திரும்பி இப்போ அங்கே பீச்சுக்கு போய்கிட்ருக்கோம். அடுத்த வாட்டி வேறு ஒரு ஃபோட்டோக்கு போகும்போது நிச்சயமாக நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்காக தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை எங்களுக்கு எழுதுங்க. அது எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிக்கும். நன்றி.